திருவள்ளூரில் ஆன்லைனில் நடத்தப்படும் ஜமாபந்தி பதிவால் பொதுமக்கள் குழப்பமடைந்துள்ளதோடு அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆண்டுதோறும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் வருவாய்த்துறையால் ஜமாபந்தி எனப்படும் பொதுமக்கள் குறைத்தீர்ப்பு சிறப்பு முகாம் நடத்தப்படும். இந்த முகாமில் குடும்ப அட்டை, பட்டா பெயர் மாற்றம், பிறப்பு மற்றும் இறப்பு சான்று பதிவு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும். வழக்கமாக நடைபெறும் இந்த ஜமாபந்தி சிறப்பு முகாம் கொரோனா பரவலால் இந்த ஆண்டு ஆன்லைன் முறையில் மாற்றப்பட்டு இ சேவை மையங்களில் நடத்தப்படுகிறது. இதனால் ஒரே நாளில் தீர்வு காணப்படும் பிரச்சனைகளுக்கு 5 நாட்கள் வரை காத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜமாபந்தி வந்து ஆன்லைனில் இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் கூப்பிட்டு போகிறாங்க. இதை வந்து முன்னாடிலாம் வந்து ஒரே நாளில் பண்ணி விட்டுருவாங்க. அரசுக்கு நான் இது மூலமாக ஒரே நாளில் பண்ணுற மாதிரி கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். மேலும் ஆவடி திருமுல்லை வாயிலை சேர்ந்த முதியவர் ஒருவர் தனது மகன் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் இறப்பு சான்றிதழில் கொரோனா மரணம் என குறிப்பிடப்படவில்லை எனவும் அதனை திருத்தம் செய்ய விண்ணப்பிக்க ஒரு வார காலமாக இ சேவை மையங்கள் அலக்களிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். என் பையனுக்காக டெத் சர்டிஃபிகேட் வாங்க வந்தாங்க, ஒரே நாளில் கிடைக்கணும், கிடைக்கலாம், 5 நாள் ஆகும்ட்டாங்க, ஒரே நாள் கிடைக்கணும். இந்நிலையில் இ சேவை மையங்களில் பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வட்டாட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் கன்னியப்பன்.